ஆம்பளைங்க இங்க இருக்கிறவங்க கூட ஆம்பளைங்கதா என்ன வெக்கப்படுறீங்களா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சுப்பராவை பார்த்து தினமும் மல்லிப்பூ வாங்கிட்டு வருவா என் பொண்டாட்டி எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரா ஐயோ இல்ல இல்ல என் பொண்டாட்டிக்கு நான் மல்லிப்பூ வாங்கிட்டு போவேன் அதுல என்ன தப்பு இருக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போனதா தப்பு என் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு நான் யாருக்கிட்ட கேட்கணும் சிட்டி நடுமுனி சூஸ்துன்னா சித்திரஹிம்சலு சஸ்துன்னா கண்டபடது இக எதுரே முன்னாடி என்னவோ அவன் பக்கமாவே சாயுது என்னடா தனியா இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க என்ன பத்தி தானா என்ன எப்படி மடக்கல தானே யோசிச்சுட்டு இருக்க என்ன எப்படி பேசிட்டு இருக்க ஒருவேளை ஃப்ரிட்ஜ்ல இருந்த பீரை ஃப்ரூட் பீர் நினைச்சு குடிச்சிட்டா பேசிக்கிற என்னவோ தெரியல இப்பலாம் உன் மேல முதல்ல உன் ரூமுக்கு போலாம் வா இங்க இருந்து கீழே விழுந்தா டைரக்டா மேல போய் டே செல்லம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா சொல்லு என்னது நீ ரொம்ப நல்லவன்டா இதான் சொல்லப்படுறேன் சொன்னியா நான் தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன் நீயும் வா விடு இங்கே இரு இப்படி தனியா உட்கார்ந்திருக்க என்னாச்சு சார் டல்லா இருக்கீங்க இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள் எனக்கு 8 வயசு இருக்கும் போது அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு ஓ சாரி ஆனா உங்க அப்பா உன்னை விட்டு எங்கே தூரமான போயிடல உன் எல்லா சந்தோஷத்துலயும் அவரும் கூட தான் இருப்பாரு ஆமா சார் நீங்க கவலைப்படாதீங்க என்னோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட சோகம் எங்க அப்பாவோட ஞாபகத்தோடு மட்டும் போகாத அவரோட ஆசையில அது கலந்துருக்க அடேங்க அப்பா நீ எங்கேயோ போயிட்டு இருக்க நீ ஏதோ தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ இவன் வந்து சொன்னதுனால சரி ஏதாவது ஆறுதல் சொல்லான்னு வந்தேன் நீ என்னடானா ஞாபகம் ஆசை அப்படின்னு பெரிய பெரிய டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க ஐயோ மேடம் நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க சார் கவலைப்பட போறாரு இவன் ஒருத்தன் நீ ஒண்ணு சொன்னா இவன் ரெண்டு சொல்லிட்டு இருக்கான் கடவுளே சரி சரி அவன் எதுவும் சொல்லாத பாவம் ஃபீல் பண்ண போறான் அடேங்கப்பா நீ சிரிச்சிட்டியா நீயா அப்பாடா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டடா கடவுளே மொத்தத்துல சிரிச்சிட்ட அது போதும் சார் சிரிச்சிட்டாரு
ஹலோ, யாருங்க நீங்க? காலிங் பெல் கூட அடிக்காம டைரக்டா உள்ள வந்து உட்கார்ந்துட்டீங்க. கூல் கூல் பாஸ், ஐ அம் அண்டர் கவர் ஆபீசர் சத்யா. ஷீ இஸ் மை டீம்மேட் சனா. ஹாய். ஹாய், ஐ அம் சர்கர் சாய், சத்யா ஃப்ரெண்ட். உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கோம். என்ன பயந்தியா பிரதர்? சும்மா பிரதர், ஜஸ்ட் ஜோக் பண்ணி பார்த்தேன். இங்க பாருங்க, இங்க ஜோக் எல்லாம் வேலைக்காகாது, ஃபுல்லா சீரியஸ் தான். இருந்தாலும் நீங்க பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்படியா பிரதர்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டைலாக் எல்லாம் பேசுற இந்த விசித்திர ஜந்து யாருன்னு யோசிச்சு இங்க பாருங்க. உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு திமிர காட்ட நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வீடு அவங்கள பயமுறுத்தி ஓட வச்சிருக்கு. எனிவேஸ் பார்க்கலாம் ப்ரோ, நாங்க இங்க தங்க போற இந்த வீடு எப்படி இருக்கும்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் மேடம், ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கீங்க. யா யா, சாட்டிங் வித் மை ஃப்ரெண்ட். என்கிட்டயும் ஃபோன் இருக்கு, என் கூடவும் சாட்டிங் பண்ணலாம்ல? இங்கே பாரு மிஸ்டர், உன்னோட வேலையை நீ பாரு. அதைத்தானே பார்த்துட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு மேடம். அப்படியா? உடம்பு ரொம்ப வலிக்குது போல. ஆமா மேடம், நீங்க மட்டும் ஒரு கை வச்சா. என் கை பட்ட உடனே உடம்புல இருக்க வலியெல்லாம் பறந்துடுச்சு போல. ஆமா மேடம், உங்க கை எவ்வளவு சாஃப்டா இருக்கு தெரியுமா? ஆஹா 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 ஆமா.